வணக்கம். கள்ளக்குறிச்சி வந்து இயல்பான ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. காரணம் பார்த்திங்கன்னா, நிறைய விஷயங்கள் அங்கே நடந்து போச்சு. பேரண்ட்ஸ் சைட்லேருந்து குழந்தைங்கள்லாம் தவிக்குது ஒரு சைடு, கணவனை இழந்த மனைவிகள் ஒரு அழுகுறல் ஒரு சைடு, வயசான காலகட்டத்தில் தன்னை வச்சு காப்பாற்றுவான் தான் மகன் அப்படின்னு சொல்லி மகனை நம்பி மட்டுமே வாழ்ந்த மூதாட்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தனியாக விடப்பட்டுருக்கிறாங்க. மகனை பறி கொடுத்துட்டு அப்படியே தவிவாக தவிச்சிட்டு கிடக்கிறாங்க. யார் பார்த்துக்குவா இனிமே அப்படிங்கிற மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடந்துருக்குது. இந்த மாதிரி சம்பவங்களில் சில முக்கியமான சம்பவங்களை மட்டும் பார்க்கலாம். கும்பகோணத்தை சேர்ந்த 36 வயசு ராதா அப்படிங்கிறவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க கணவரோட பிரச்சனை பஞ்சாயத்து ஆயிடுச்சு. சரி, 10 வயசில் ஒரு மகள் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மணிகண்டன் அப்படிங்கிறவர், அவரோட 2 வயசு கம்மி தான், ராதாவோட 2 வயசு கம்மி தான், அவரை நம்பி கர்ணாபுரத்துக்கு வந்துடுறாங்க. கர்ணாபுரத்துக்கு வந்த பிறகு தனியாக அவங்க வீடு வாடகை எடுத்து அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த சாகுறதுக்கு முன்னாடி, மணிகண்டன் சாகுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ராதாவுக்கும் மணிகண்டனுக்கும் சின்ன ஒரு மனஸ்தாபம் வருது, பிரச்சனை வருது. அதனால் இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறதே இல்லை. ஆனால் அன்னைக்கு கள்ளச்சாரம் குடிச்சிட்டு வந்துட்டு இவர் பாட்டுக்கு படுத்து கிடக்கிறாரு உடம்பு வலி அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாமே தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. போனாங்க, உயிர் போயிடுச்சு. ரொம்ப வருத்தப்படுறாங்க ராதா, பயங்கரமான வருத்தப்படுறாங்க. கும்பகோணத்தில் தனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. அனாதையாக பிள்ளையோடு வாழ்ந்துட்டு இருந்தேன், தனியாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மணிகண்டனோட ஆதரவு, அந்த அன்பு எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. நான் இங்கே மணிகண்டனை நம்பி தான் கர்ணாபுரத்துக்கு வந்தேன். வந்த இடத்துல இப்படி ஒரு உயிரை விட்டுட்டாரு, கள்ளச்சாரம் குடித்து உயிரை விட்டுட்டாரு. என்ன பண்ணுறாரு, பஜாரில் போய் மூட்டை தூக்குவார். எவ்வளோ மூட்டை தூக்குறாருன்னு தெரியாது, எவ்வளோ காசு கிடைக்கும்னு தெரியாது. அவர் வருமானத்தை மட்டும்தான் நம்ம நம்பிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 2-3 வீடுகளுக்கு போய் பாத்திரம் கழுவி கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட்டாகவே இருந்தேன். அவரை நம்பியே இருந்துட்டேன். எங்கே வெளியே போனாலும் அவர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்கள் இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம், நீங்கள் தான் வரணும், கூட வரணும்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கும் கூப்பிடுவேன். அவரே சொல்லுவார், விளையாட்டாக சொல்லுவார், நான் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பார். ஆனால் இன்றைக்கி அது உண்மையாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கதறி அழுகிற அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறமா 2வது சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வடிவகரசி சுரேஷ் இந்த தம்பதி 2 பேருமே கள்ளச்சாரம் சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க. அதில் வந்து மூத்த மகள் மட்டும் 11th படிக்கிறாங்க கோகிலான்னு சொல்லிட்டு. எல்லா சேனல்லையுமே பார்த்துருக்கலாம், அவங்கள்ட்ட வந்து எல்லாருமே பேட்டி எடுப்பாங்க, பேட்டி எடுத்து அவங்க போடுவாங்க. அதுலேயும் கொஞ்சம் தெளிவாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்பா அம்மா எல்லாத்தையும் இழந்த பிறகு வீட்டில் மூத்த பிள்ளை அப்படிங்கிறனாலையும், அதுக்கப்புறம் 2 பசங்க இருக்கிறாங்க, இவனுங்களை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் கூட கலங்காமல், இந்த எவ்வளோ பெரிய இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் கூட இந்த எப்படியாவது நம்ம தம்பிகளையும் நம்மளும் முன்னேறிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்களும் வந்து தொடர்ந்து பேட்டி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு டான்ஸ் மாஸ்டராக வரணும்னு அவங்களுக்கு ஆசை. ஆனால் அவங்க அம்மா வந்து நீ இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ஆசை. இப்போ அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, எல்லாமே இறந்துட்டாங்க. அப்படிங்கும்போது அம்மாவோட ஆசை நிறைவேற்றணும், எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை, நான் கண்டிப்பாக படிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன, அப்பா வந்து டெய்லி பெயிண்டராக இருந்தார், ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிப்பார். அம்மா வந்து கூலி வேலைக்கு போவாங்க, 280 ரூபா கொண்டு வருவாங்க. இந்த காசை வச்சு நம்ம வீட்டு செலவுக்கு போக, மீதி வந்து கொஞ்சம் அப்படியே படிப்பு செலவு, வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குறது அப்படின்னு வந்து கொஞ்சம் இது பண்ணோம், கஷ்டப்படாமல் இருந்தோம். தினமும் சாப்பாடு செலவு போக மிச்சப்படுறதை வச்சு கொஞ்சம் அப்படியே மெல்ல லிஃப்ட் ஆகி வந்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி கோகிலா வந்து ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க. கள்ளச்சாரத்தில் குடித்தவங்களுக்கு சாவு நிச்சயம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு, செத்துட்டாங்க. இப்போ கள்ளச்சாரம் தயாரித்தாங்கள்ல, தயாரித்தவங்க, விற்றவங்க, விநியோகம் செஞ்சவங்க, இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது? ஏற்கனவே இந்த விற்கிறவன் 22 தடவை வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டான், 23 தடவை போயிட்டு வந்துட்டான், குண்டாஸ் போட்டாச்சு, எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறான், வந்த பிறகும் இதே தான் சாராயத்தை தான் விற்க போகிறான். 24வது தடவையாக அவன் உள்ளே போக தயாராக தான் இருப்பான், வேறு வழியே கிடையாது, அவன் இந்த மாதிரி வேலையே பார்த்துட்டு தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த கோகிலா அப்படிங்கிற ஒரு 11வது படிக்கிற பிள்ளை வந்து பேசும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு சாதாரண ஒரு பிள்ளைக்கு கூட தெரிஞ்சிருக்குது இவ்வளோ விஷயங்கள், ஏன் வந்து அரசுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் எண்ணம் வருது. அதே போல் பார்த்தீங்கன்னா, சகிலா அப்படிங்கிறவங்களுடைய வீட்டுக்காரர் கணவரோட தம்பி முருகன் அப்படிங்கிறவர் உயிரிழந்துட்டார். அவங்க மனைவி வந்து மருத்துவமனையில் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படி வந்து கூலி வேலை செய்வான், கூலி வேலை செஞ்சுட்டு வந்துட்டு பயங்கரமாக வந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டே இருந்தான், அவனுக்கு வந்து முருகனுக்கு வந்து
இப்போ கல்யாணம் ஆகாத ஒரு மகன் இருக்கான், வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மகள் இருக்காங்க, ரெண்டு பேரையுமே வச்சுக்கிட்டு ஒரு வீடை வேற கட்டிக்கிட்டு இருக்கான், பாதி வீடு தான் கட்டி முடிச்சிருக்கிறான். இப்போ மனைவியும் சீரியஸு, முருகனும் இறந்து போயிட்டான். இப்போ இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல. என் கணவர் வந்து மூட்டை தூக்குறவராக இருந்தாலும் வந்து அவருக்கு பலமாக இருக்கிறதே அவர் தம்பி தான். எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் வருவார், அவர் தான் பார்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சைடு புலம்பிகிட்டு இருக்காங்க. அதே போல் கண் பார்வை இழந்த ஒரு பாட்டி வந்து முளவி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மகன் தான் முத முதல்ல சுரேஷ் அப்படிங்கிற நபர் தான் முதல்ல அந்த கள்ளச்சாரை விஷயத்துக்கு உயிரிழந்தது. அந்த பகுதியில் வந்து மூட்டை தூக்குவார், 300 ரூபா 500 ரூபா வரைக்கும் சம்பாதிப்பார், கள்ளச்சாரம் குடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கடந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கள்ளச்சாரத்தை குடிச்சிட்டு வந்து வயிற்று வலி அப்படின்னு துடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறமா அவரை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டதும் முதல் நபராக இறந்து போனது அவர் தான் அப்படிங்கிறது தெரியுது. சுரேஷ் வந்து அவங்க அம்மாவை வந்து பக்கத்தில் வச்சுட்டே பார்த்துப்பார். அவங்க அம்மாவுக்கு கண்ணு தெரியல அப்படிங்கிறனால அவங்க பக்கத்தில் வச்சுட்டே பார்த்துப்பார். அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தாரு. இத்தனைக்குமே அவங்களுக்கு வந்து இன்னும் குழந்தைங்கள்லாம் இருந்தாலுமே அவங்க யாருமே பார்த்துக்கிறது இல்லை, சுரேஷ் பார்த்துக்கிற அளவுக்கு யாருமே பெருசாக பார்த்துக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ வந்து தினமும் வேலைக்கு போயிட்டு கூலி வாங்கிட்டு வந்துட்டு அம்மாவை கவனிச்சிட்டு அம்மாவுக்கு செலவு பண்ணிவிட்டு இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தவனுக்கு வந்து இனிமேல் அம்மாவை எப்படி பார்க்க முடியும், அம்மாவை நடு தெருவில் விட்டாச்சே அப்படிங்கிற மாதிரி அவங்க உறவினர்கள் எல்லாமே சொல்கிறாங்க. சரி, கருணாபுரத்தில் வந்து அம்மு அப்படிங்கிறவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க அங்கே தான் பிறந்து வளர்ந்து எல்லாமே அங்கே தான் வாழ்ந்தவங்க. இந்த பகுதியில் இந்த தெருவில் தினமும் குடி தான், குடி குடி குடி, யாருமே லேடிஸ்லாம் வெளியவே நிற்க முடியாது. எல்லா ஆண்களும் நிறைய ஆண்கள் வந்து குடிச்சிட்டு அப்படியே அம்மனம்மா தான் அப்படியே சுற்றுவானுங்க. வீடை வந்து திறந்து வச்சுருக்கவே முடியாது, என் வீடுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து படுத்துருவானுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல, அவனுங்க வெளியேற்றவும் முடியாது, வெளியேற்றினா அவனுங்கள்ட்ட சண்டைக்கு வருவானுங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா தண்ணியை போட்டுட்டு அப்படியே நிர்வாணமாக தான் சுற்றுவானுங்க. என் வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்குது, அந்த கேமராவில் பாருங்கள் அவ்வளோ எவ்வளோ ஆண்கள் வந்து குடிச்சிட்டு அம்மனம்மா ரோட்டில் சுற்றுறானுங்கன்ட்டு. இதெல்லாம் வந்து காவல்துறைக்கு நாங்கள் புகாராக தெரிவிச்சிருக்கிறோம், என்ன நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க, முதல் நடவடிக்கை எடுத்துருக்கலாம்ல. இப்போ கள்ளச்சாராயத்தில் செத்து போயிட்டாங்க அப்படின்னோட அந்த கடையை மூடிட்டாங்க. மூணு பிறகு இப்போ தெருவே அமைதியாக இருக்குது, நாங்கள் வெளியே வந்து நிம்மதியாக சுதந்திரமாக நிற்க முடியுது, பேச முடியுது. இந்த மாதிரி சூழ்நிலையை வந்து இதுக்கு முன்னாடி ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வி வைக்கிறாங்க. இந்த கள்ளச்சாராய விற்பனை எப்போ பார்த்தீங்கன்னா எந்த நேரத்துலையுமே லேடிஸ் வெளியே வந்து நிற்கவே முடியாது. வெயில் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் எல்லாம் குடிசை தான், ஹாஸ்பிட்டல் சீட்டு தான், உள்ளே உட்காரவே முடியாது, வெக்கையாக இருக்கும். சரி, வெக்கையாக இருக்குதேன்னு வெளியே கதவை திறந்து வச்சுட்டு வெளியே உட்காந்தா அப்படியே குடிச்சிட்டு வந்து நம்ம மேலேயே விழுந்துருவானுங்க. விழுந்துட்டால் அவனை என்ன பண்ண முடியும், அவனை ஒன்றுமே தட்டியும் கேட்க முடியாது, அவனை தள்ளி விட முடியாது, பயங்கரமாக பிரச்சனை பண்ணுவானுங்க. இது மாதிரி சூழ்நிலையெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருந்தது. இன்றைக்கி வந்து நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வெளியே பாத்திரம் பண்ணுறது எதுவுமே வச்சுட்டு போக முடியாது, நிறையா திருட்டு நடக்கும். கள்ளச்சாரம் குடிக்கிறதுக்கு அவன் கையில் காசு இல்லை அப்படின்னா எல்லா பொருளையும் தூக்கிட்டு போய் அவனுங்க விற்றுட்டு அவனுங்க குடிச்சிட்டு அவனுங்க பாட்டு போயிட்டே இருப்பானுங்க. எவன் விற்றான் எவன் எடுத்தான் அப்படிங்கிறதுக்காக தான் சிசிடிவி கேமரா வச்சுருக்கான், அவன் யாருனே தெரியாத மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இன்றைக்கி கடையை மூடிட்டாங்க அப்படிங்கிற பிறகு பார்த்திங்கன்னா கருணாபுரம் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்குது. அமைதியாக இருக்குன்னா இந்த குடிகாரன்கள் தொல்லை இல்லாமல் இருக்குது, ஆனால் நிறைய இழப்புகளை சந்தித்து இந்த மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதே போல் பார்த்திங்கன்னா துப்புரவு தொழிலாளிகள் அதிகம் இந்த ஏரியாவில். அவங்க தினமும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குடிக்கணும், அந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியும் குடிக்கணும், வேலை முடிச்சுட்டு வந்த பிறகும் குடிக்கணும். ஒரு பாக்கெட் 60 ரூபா தானே வாங்குகிற சம்பளம் கம்மி, இதில் வந்து கம்மியாக இருக்குது, அதே சமயத்தில் போதை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இதில் போய் அடிக்ட் ஆகி விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா கருணாபுரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரே துயரம், கோபம், ஏமாற்றம், போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பலதரப்பட்ட ஒரு மன உணர்வுகளோடு அந்த மக்கள் இப்போ இருக்கிறாங்க. இது தொடருமா, இல்லை இதிலேருந்து விடுதலை பெற முடியுமா, இல்லை தொடர்ந்து இதே போல் திரும்பவும் கள்ளச்சாராயம் இந்த பகுதியில் ஓடுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே தெரியுது. இங்கே ஓடலைன்னா கருணாபுரத்தில் ஓடலைன்னா என்ன, கொஞ்சம் தள்ளி ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி கூட வச்சு விற்பனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, பண்ண தான் செய்கிறாங்க, குடிக்கிறவங்க குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதிலேருந்து மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது அரசு முழு கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.